Welcome to Kokoroko channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கெண்டை மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இன்னைக்கு நம்ம கெண்டை மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. நான் கெண்டை மீன் வந்து ஒரு 4 மீன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த மீனுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துறலாம். நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு வத்தப்பொடி. நீங்க எக்ஸ்ட்ரா மீன் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா நீங்க 1.5 டீஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். நான் 4 துண்டுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவு வத்தப்பொடி சேர்த்துருக்கேன். மீன் வறுவல் மசாலா வந்து 1.5 டீஸ்பூன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு பொடி 1/2 டீஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் வந்து நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மாவு, அரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எலுமிச்சைப்பழம் வந்து நான் ஒரு சின்ன பழம் எடுத்திருக்கேன். இதில் 1/2 பீஸ் போதும். 1/2 துண்டு மட்டும் லெமன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலரு நான் லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஃபுட் கலர் ரெட் கலர் வந்து நான் 1 பிஞ்ச் அளவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேர்க்காமல் இருந்தால் கூட உடம்புக்கு நல்லது தான். பாருங்கள், லெமன் 1/2 துண்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகு பொடி, அப்புறம் ஃபுட் கலரு, வத்தப்பொடி, இது வந்து அரிசி மாவு, இது வந்து ஃபிஷ் ஸ்ப்ரே மசாலா. இவ்வளோ தான் நமக்கு தேவையான அளவும் உப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 துண்டு மீனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நான் அவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே நம்ம ஒன்று சேர்த்துடலாம். ஸோ நான் அந்த மசாலையை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கட்டியாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம்.
பாருங்கள் இந்த இலக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து அந்த மீனில் வந்து மசில் வந்து ஒட்டுறளவு இருக்கணும். அந்த பதத்துக்கு ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நார்மலாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த பதம் போதும். இப்போ நமக்கு மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம இந்த மசிலையை மேலே தடவிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி மீனெல்லாம் மசிலையை தடவிடும் மீனில். பாருங்க உள்புற எல்லாம் வெளிப்புற எல்லாமே நல்லா மசிலே தடவிடுங்க. இப்போ பாருங்க நான் மசில் எல்லாமே மீனில் நல்லா தடவி வச்சுட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு கொஞ்சம் போல் இருக்குது, அது நமக்கு வேண்டாம். மீதை இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. மீதை இருக்குன்னு ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம். அந்த மீனுக்கு ஏற்றாப்புல மட்டும் நீங்கள் தடவுனா போதும். இப்போ நான் அந்த அரை லெமனை லைக் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் விதை இல்லாமல். ஸோ நம்ம மேலே லைட்டாக ஊற்றிக்கலாம். தெளிச்சு விட்டாலும் பரவாயில்ல. பெரட்டியெல்லாம் போட வேண்டாம், அப்படியே நமக்கு அந்த சாறு அப்படியே கீழே இறங்கிடும். ஸோ நீங்கள் இதை நான் இப்போ உடனே பொறிக்கிறதுனால என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியவே வெயிலில் வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். பொறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். வெளியே எடுத்து ஒரு 2 நிமிஷம் வெளியே வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ அந்த மீனை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானோடனே
நம்ம மீன் பொரிக்கைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நான் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மீன் பொரிக்கைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா நமக்கு சூடாயிடுச்சு. நம்ம இப்போ மசாலா தடவி வச்சிருக்கிற மீனை சேர்த்துடலாம். உடனே நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது. ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம அந்த மீனை திருப்பி போடலாம். இப்போ நல்ல ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறலாம். பாருங்க, நமக்கு மசாலா எதுவுமே பிரிஞ்சு போல. கொஞ்சம் தீய சிம்ல வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிறபடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த மீனையும் சேர்த்துறேன். எந்த மீனை நம்ம போட்டாலும் உடனே நம்ம திருப்பி விடாட்டா. கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மீனும் நல்லா நமக்கு வெந்துருச்சு. இதே மாதிரி இருக்கிற ரெண்டு மீனையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. பாருங்க, ஒரு சுவையான கெண்டை மீன் வறுவல் ரெடி ஆயிருச்சு.